ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 10 ஆஃபர், 29 ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம திரும்பி கொண்டு வரது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை வந்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்து பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ஸோ நான் ஃப்ரீ ஃபயருக்கு நிறைய டாப் அப் பண்ணுவோம் ப்ரோ, ஆனால் எனக்கு 10 ஆஃபர், 29 ஆஃபர் வரவே பாட்டுது, அது வரணும்னு என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரிக்கும் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் புரியும். சரி ஓகே ஐஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகே ஐஸ், இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டான ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு லெவல் 40-30 அது மாதிரி பிளேயர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆஃபர், 29 ஆஃபர் வாரத்துக்கு 2 வாட்டினாச்சும் வந்துடும். அப்படி 10 ஆஃபர் வராது, 29 ஆஃபர் தான் அதிகமாக வரும் ஓகேவா. ஸோ அப்படி வர பிளேயருக்கு இப்போ அது கூட வரப்பாடுது ப்ரோ அப்படின்றீங்க ஓகேவா, நிறைய பேர் வருது. ஸோ வராதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லெவல் 55-60 போயிட்டீங்க அப்படின்னா தலைக்கில் நின்னாலும் கெர்னாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 690, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏர்ட்ராப் வருது ஓகேவா, நிறைய பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வரும். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ 10 ஆஃபர், 29 ஆஃபர், அந்த 90 ருபீஸ் ஆஃபர் வந்தாவே போதும். ஸோ அதே மாதிரி 10 ஆஃபரே வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட்லாம் வந்தால் போடலாம் ஓகேவா. அதே மாதிரி 90 ஆஃபர், 100 டைமண்ட் வந்தால் போடாதீங்க. ஸோ 90 ஆஃபர் உங்களுக்கு வரப்போகுது அப்படி வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு 29 ஆஃபர் வரப்போகுது ஓகேவா, அப்படி கூட நிறைய பேர் வராது. ஸோ சில பேருக்கு வரும். ஸோ இந்த ட்ரிக்கு நிறைய பேர் யூஸ் ஆகுது ஓகேவா. சரி ஓகே, நம்ம ட்ரிக்குள்ளே போயிடலாம் ஓகேவா. இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆக்டிவாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு கேம் ப்ளே கொடு எப்போ ப்ளே பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கென்னாக்கார நோட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கேமை ஒரு நாள் ஓப்பன் பண்ணாமல் இருங்க ஓகேவா. கேமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பீங்க. ஸோ எல்லாருக்குமே கிடையாது. ஸோ லெவல் 40 இருப்பீங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிளேஸ் ஓகேவா, லெவல் 40-க்குள்ளே இருப்பீங்களா அந்த பிளேஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் நிறைய பிளேஸ் லெவல் 40-க்குள்ளே இருக்க பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆஃபர், 29 ஆஃபர் வரப்பாடுன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ லெவல் 60-லாம் இருக்கவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான ட்ரிக் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் லெவல் 40 இருக்கீங்க, உங்களுக்கு 10 ஆஃபர், 29 ஆஃபர் வரவே பாடுது. ஸோ அப்படின்னு லெவல் 40-க்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு 10 ஆஃபர், 29 ஆஃபர் வரப்பாட்டுது அப்படின்னீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே ஓகேவா. ஏன்னா ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கே இந்த ட்ரிக் யூஸ் ஆயிருக்கேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. நீங்கள் ஒரு லெவல் 40-க்குள்ளே இருக்க பிளேஸ் ஆனீங்கன்னா நான் இப்போ சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 ஆஃபர், 29 ஆஃபர் அண்ட் நெக்ஸ்ட் 90 ருபீஸ் ஆஃபர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே கைஸ், இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும், லாகின் கூட பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் கேம் ஃபுல்லாக இழுத்து முடிருங்க ஓகேவா. ஒரு பேட்ச் அப்டேட்லாம் வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணக்கூடாது, மறுநாள் தான் ஓகேவா, மறுநாள் மார்னிங் வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் கோட் மேட்ச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ப்ளே பண்ணணும். புய்யா அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோ ஓகேவா, கண்டிப்பாக புய்யா வேணும் மக்களே. புய்யா போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு இது மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக புய்யா அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கை பார்த்துக்கோங்க. கிளாஸ் கோட் ரேங்க்டு போடுங்க ஓகேவா, கிளாஸ் கோட் ரேங்க்டு. ஸோ இது வந்து போட்டுருங்க ஓகேவா, கிளாஸ் கோடும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் புய்யா அடிக்கிற மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ புய்யா அடிங்க ஓகேவா. அப்போ வந்து எனக்கு கிடச்சிருமா ப்ரோ, எனக்கு 10 ஆஃபர், 29 ஆஃபர் வந்துடும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஓகேவா. ஸோ என்ன ப்ரோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கேம் ஓப்பன் பண்ணாமல் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் ஆகுதா, எல்லாருமே ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ லெவல் 40-க்குள்ளே இருக்க பிளேஸ்க்கு தான் ஒர்க் ஆகும், இருந்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போவோம். ஸோ எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஒரு கிளிக் ஓகேவா, 10 ஆஃபர், 29 ஆஃபர் இதுக்கு ஒரு நல்ல ட்ரிக்கு, அதனால தான் இது சொல்கிறேன் ஓகேவா. இதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேறு ட்ரிக்கு கூட இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க ஓகேவா. ஸோ ரெண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெவல் 50-60 இருக்கவங்க பிளேஸ்க்கு ஓகேவா, இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோரில் தான் நடக்கும் ஓகேவா. இந்த வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு நிறைய டாப் அப் பண்ணுற பிளேயராக இருப்பீங்க ஓகேவா, லெவல் 60-50 இருந்தாலும் ஸோ உங்களுக்கும் 10 ஆஃபர், 29 ஆஃபர் வர வைக்க ஒரு சின்ன ட்ரிக் தான் ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க மக்களே. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் உங்களோட மெயிலோட லோகோ காட்டும் ஸோ ஓகேவா, உங்களோட மெயில் அட்ரஸோட லோகோ காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா. நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு இது வரையும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மெயில் ஐடி நீங்கள் வைக்கக்கூடாது ஓகேவா. நீங்கள் ஒரு நியூவான மெயில் ஐடியோ இல்லை பழைய மெயில் ஐடியோ எதுனா ஒன்று போட்டுருங்க ஓகேவா, போட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ஏர்ட்ராப்பும் இருக்கவே இருக்கக்கூடாது ஓகேவா. இப்போ எனக்கு ஒரு 900, இப்போ ஒரு 600 ருபீஸ்க்கு எனக்கு ஸ்பெஷல் ஏர்ட்ராப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருந்துச்சு, நான் இப்போ போய் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இது
ஒர்க் ஆகாது. இதே நீங்கள் எந்த ஏர்ட்ராப்பும் இல்லாத போது நீங்கள் போயிட்டு இந்த ட்ரிக்கை ஒர்க் பண்ணுங்கள், ஒன்றுமே கிடையாது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வேறு மெயில் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இல்லாமல் நியூவான மெயில் ஐடி கூட க்ரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஆனால் அதில் எந்த ஒரு டாப்அப்பும் பண்ணிருக்கூடாது, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரிக்கு தான், ஓகேவா? இது வந்து லெவல் 60 இருக்கணும் பார்த்தீங்களா, அது மாதிரி பிளேயர்ஸ்க்கு இது மாதிரி ட்ரிக் ஆகும், ஓகேவா? இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிடச்சிருமா ப்ரோ, 20 ரூபீஸ் 10 ரூபீஸ் ஆஃபர் வந்துருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து 190 வரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு 190 வரும், அதுக்கப்புறம் 90 ரூபீஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29 வரும், அப்புறம் 10 ரூபீஸ் வரும், ஓகேவா? இது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ஓகேவா? இப்போ வந்து ஹை அமௌண்ட்லேருந்து லோ அமௌண்ட்டை கொண்டு வருவாங்க, ஓகேவா? இவ்வளோ தான் இது. நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த மெயில் ஐடியில் நீங்கள் டாப் அப் பண்ணிருக்கூடாது, அது மாதிரி மெயில் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க ப்ளே ஸ்டோரில், ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸோ அப்படியே வீடியோ லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஒன்று ட்ரிக் இருக்கு மக்களே, இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிறேன், ஓகேவா? இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான். ஸோ முன்னதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற ட்ரிக் தான், இது வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் தான் இது. இது கேம்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேம்குள்ளே போயிட்டு ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து இந்த கிளியர் கேட்சான்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரிங்க இந்த கிளியர் கேட்சா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க ஒரு 2 கிளியர் பண்ணுங்க, ஓகேவா? அந்த கிளியர் கேட்சாக 2 பண்ணுங்கள். 2 பண்ணிட்டு கேம் ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க, ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிக்லாம் யூஸ் ஆகலை அப்படின்னா இந்த ட்ரிக்கை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இது பண்ணி பாருங்கள். அதேமாதிரியே நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக்கு இந்த கேம் ஓப்பன் பண்ணாமல் இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த ட்ரிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது, ஓகேவா? அந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்க ட்ரிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஓப்பன் பண்ணாமல் இருங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சொன்ன ட்ரிக் வந்து ஒரு நாள் ஓப்பன் பண்ணாமல் இருங்க. ஓப்பன் பண்ணாமல் இருந்துட்டு மறுநாள் ஓப்பன் பண்ணி கிளாஷ் கோட் வந்து விளையாடுங்க, ஓகேவா? 15 நிமிஷம் விளையாடணும். கிளாஷ் கோட் புயா அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 29 ஆஃபர் 10 ஆஃபர் வந்துருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு 190 வரும், அப்புறம் 90 ரூபீஸ் வரும், அப்புறம் 29 ரூபீஸ் வரும். இது மாதிரி லோவாக தான் வரும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் கென்னாக்காரன் கொடுத்துட மாட்டான். ஸோ ஏன்னா வந்து லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. அப்படி லெவல் அதிகமாக இருக்க பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று ட்ரிக் சொன்ன பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மெயில் வரும், ஓகேவா? மேலே உங்களை மெயிலோட லோகோ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணி வேறு மெயில் ஐடி நியூவான மெயில் ஐடி வந்து போட்டால் உங்களுக்கு தான் நல்லது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நியூவான மெயில் ஐடி போடும்போது ஸோ நீங்கள் என்ன ஒரு டாப் அப் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஓகேவா? டாப் அப் பண்ணாத ஒரு மெயில் ஐடியாக இருக்கணும், ஓகேவா? அப்போ தான் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ட்ராக் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து என் இத்தனை நாள் எதில் டாப் அப் பண்ணிங்களோ ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி ட்ராக் பண்ணிட்டால் உங்களுக்கு நிறைய வந்து ஆஃபர் ஸ்பெஷல் ஆட்ராப் பெரிய பெரிய அமௌண்ட் வரும், ஓகேவா? ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாப் அப் பண்ணுற பிளேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். ஸோ எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இத்தனை நாள் அவங்க டாப் அப் பண்ணிட்டு இருக்க மெயில் ஐடியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ புது மெயில் ஐடி ஸோ அதில் டாப் அப் பண்ணதே காமிக்காது. ஸோ புது மெயில் ஐடியில் கிரியேட் பண்ணவொன்னே இத்தனை நாள் நீங்கள் டாப் அப் பண்ணதுக்கு என்ன கரெக்ட் ட்ராக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆட்ராப் விடுவான். ஸோ பெரிய பெரிய அமௌண்ட்டை தான் விடுவான். நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இது மாதிரி மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 29 ஆஃபர் 10 ஆஃபர் அது மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எடுத்தோடனெலாம் கிடைக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்னால் ஒரு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் 190 ரூபீஸ் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை எல்லாரும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு. அதே மாதிரி இந்த ட்ரிக் எல்லாருக்கும் ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. ஸோ எத்தனை பேருக்கு ஒர்க் ஆச்சு, எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகலன்றது தெரியும். சரி ஓகே ஐஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக். ஸோ இதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி வேறு ட்ரிக் வேணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்கள். இதே மாதிரி பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே ஐஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.